இப்போது சைட்டோபிளாச வழி மரபு கடத்தல். பொதுவா மரபு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பண்புகள் வந்து எது வழியா போகுது அப்படின்னா குரோமோசோம் வழியாக போகுது. அப்ப அது வந்து உட்கரு வழியா போறதாக சொல்லப்படுது. ஆனா சில உயிரினங்கள்ல அந்த குரோமோசோம் வழியாக மட்டும் இல்லாம சைட்டோபிளாசத்து வழியாகவும் சில பண்புகள் கடத்தப்படுது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, பிளாஸ்மிட் இதெல்லாம் செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய நுண் உறுப்புகள், இதுக்கு மூலமாகவும் கடத்தப்படுது. இப்படி கடத்தப்படும் போது என்ன ஒண்ணு ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த மெண்டல் மரபு கடத்தல் விதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது இப்ப வந்து நம்ம அந்த உயரமான ஒரு பெரிய டீ சின்ன டீ போடுவோம், பட்டாணி செடியில உயரமானதுக்கு வந்து பெரிய டீ, குட்டையானதுக்கு சின்ன டீ, ரெண்டையும் கலப்பு செய்யும் போது வந்து என்ன ஆகும்னா எல்லாமே நெட்டையா இருக்கும். அதுக்கு அடுத்து மறுபடி வரும்போது தான் அது மாறும். இது மாதிரியான மெண்டலோட விதிகள் இருக்கு இல்லையா, இதுகளுக்கு இது கட்டுப்பட்டு இருக்காது. அது வந்து குரோமோசோம் வழியாக ஒரு மரபு கடத்தப்படும் போது தான் அந்த மெண்டல் விதி வந்து சரியாக வரும். அப்படி இல்லாம சைட்டோபிளாசத்து வழியாக மரபு கடத்தப்படும் போது அது கொஞ்சம் வேற மாதிரியா ஆகுது. இதுல அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா, இந்த அண்ட செல்லும் விந்து செல்லும் சேர்ந்துதான் புதிய உயிரி ஒண்ணு உருவாகுது. அப்படி உருவாகும் போது அண்ட செல் அல்லது முட்டைன்னு சொல்லக்கூடியதுல நிறைய சைட்டோபிளாசம் இருக்கும். விந்து செல் ரொம்ப சின்னது, அதுல சைட்டோபிளாசம் ரொம்ப குறைவா இருக்கும். அப்ப அந்த உருவாகக்கூடிய உயிரியில இந்த சைட்டோபிளாச வழியாக மரபு கடத்தப்படும் போது தாயோட பண்பு தான் கடத்தப்பட்டுகிட்டு இருக்கும். தாய் தான் அங்க வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆகும், அங்க டாமினண்டா இருக்கும். இந்த ஆண் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடையது சரியா இருக்காது. அப்ப வித்தியாசங்கள் வருது. இது பூரா வந்து எங்க இருக்கு அப்படின்னா, அந்த லிம்னேயா நத்தை அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுல வந்து வளஞ்சொலி இளஞ்சொலி இந்த மாதிரி விஷயம், அதே மாதிரி பாரமீசியத்துல கப்பா துகள்கள் அப்படின்னு இருக்கும். இது வந்து இருக்கிறது இல்லாம இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் இந்த சைட்டோபிளாச வழி மரபு கடத்தல்ல வருது. இப்போது இன மேம்பாட்டியல், யூஜெனிக்ஸ். இந்த யூஜெனிக்ஸ்ங்கிற வார்த்தைய 1885 வருஷம் பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவர் உருவாக்குனார். இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம உலகத்துல வந்து சில பிள்ளைகள் வந்து குறையோட பிறக்குது, சில நோய்கள் இருக்கு, இதெல்லாம் இல்லாம நம்ம உலகமே வந்து என்னன்னா எல்லா பிள்ளைகளுமே ரொம்ப நல்ல ஆரோக்கியமானதா, உடம்புல வந்து எந்த குறையும் இல்லாம உருவாகணும் அப்படிங்கிறதுக்கு உருவான ஒரு திட்டம். ஆனா இதை அப்படியே நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா மனித உரிமைகள் இதெல்லாம் இருக்கு. இவருடைய இதுல பாத்தீங்கன்னா நேர்மறை இன மேம்பாட்டியல் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எதிர்மறை இன மேம்பாட்டியல். நேர்மறையில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நல்லா வந்து நம்ம நாட்டில் அல்லது இந்த உலகத்தில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய பையன் பொண்ணு அவங்களுக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு வச்சிடணும், அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள் பிறகு அப்போ நல்ல பிள்ளைகளாக பிறந்துடும். அதுக்கடுத்தது அந்த நல்ல சிறப்பாக இருக்கிறவங்களுடைய விந்து செல்கள் அண்ட செல்களை அதுக்குரிய பேங்க் வங்கிகள் அந்த இடங்களில் வந்து சேமித்து வைக்கணும். அடுத்து யாருக்கும் தேவைப்பட்டால் அதை வந்து நம்ம எடுத்து ரெண்டும் சேர்த்து, அல்லது யாருக்காவது வந்து அந்த இப்ப நிறைய வந்து அப்புறம் இதுகள்லாம் முன்னேறிகள் வந்திருக்கு, குழந்தை பிறப்புல வந்து செயற்கை கருத்தரிப்பதெல்லாம் வந்திருக்கு இல்லையா, அந்த விஷயங்களுக்கு இந்த அண்ட செல் விந்து செல்களை பயன்படுத்தி நல்ல குழந்தைகளை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அடுத்தது இதை போதிக்கிறது, அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு கல்வியில இந்த மாதிரியா நம்ம சமுதாயம் உருவாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கறது. இந்த வகையில இருக்கக்கூடியதான் நேர்மறை என மேம்பாட்டியல். அதே இது எதிர்மறைங்கிறது இன்னும் ரொம்ப ஒரு மாதிரியானது. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, யார் யார் வந்து உடம்புல குறையோட இருக்காங்க இல்லை பிரச்சனையோட இருக்காங்களோ அவங்கள தனிமைப்படுத்தணும், அவங்களுக்கு திருமணம் முடிக்கக்கூடாது, அதே மாதிரி அதுக்கு அடுத்தது அதுக்கு மேலே அப்படி இருக்கிறவங்கள பேசாமல் மலட்டுத்தன்மையை உருவாக்கிடலாம், மலடாக்கிடலாம், அதே மாதிரியே அந்த திருமண விஷயங்கள் இதுகளையெல்லாம் முறைப்படுத்தணும், நல்லா இருக்கிறவங்க தான் வந்து திருமணம் செய்யணுங்கிற மாதிரியா கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த எதிர்மறை இன மேம்பாட்டியல். இதுக்கு அடுத்தது புறத்தோற்ற மேம்பாட்டியல், இதுக்கு பேரு யூஃபெனிக்ஸ். இது 1960 வருஷத்துல ஜோஸ்வாங்கிறவர் சொன்னாரு. அவர் என்ன அப்படின்னா, அன்னைக்கு உருவாகிருச்சு சிலருக்கு வந்து மரபியல் நோய்கள்லாம் இருக்கு, இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை சரி பண்ணணும், சரி பண்ணி நம்ம சமுதாயத்தை நல்ல முறையில மாத்தணும் அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டா அந்த மரபியல் நோய்கள்ல ஃபினைல் கீட்டோன் உரியா இதுகளெல்லாம் குணப்படுத்தி நம்ம கொண்டு வரணுங்கிறது அந்த புறத்தோற்றம். அதுக்கு அடுத்தது சூழ்நிலை மேம்பாட்டியல். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தால் மக்கள் வந்து சிறப்பாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்தபடி நல்ல சாப்பாடு அவ்வளோ பேருக்கும் கொடுக்கணும், சுற்றுச்சூழல் நல்ல காற்று இருக்கணும்,
அதே மாதிரியா எல்லாருக்கும் மருத்துவ வசதி நல்லா சிறப்பாக கிடைக்கணும். அதே போல கல்வி படிப்பு எல்லாருக்கும் நல்ல விதமாக கொடுக்கணும். இதெல்லாம் அவன் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய இனம் வந்து மேம்பட்டதாக ஆகிரும். இது வந்து இது வந்து இதில் சில விஷயங்கள் இந்த எதிர்மறை இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சரித்திர விஷயத்தை சொல்லிடுறேன். கிரேக்க நாடு உங்களுக்குலாம் தெரியும், 2000 வருஷத்துக்கு முந்தினது அந்த கிரேக்க நாட்டில் ஒரு குழந்தை பிறந்ததை என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் அந்த குழந்தைய வந்து பார்ப்பாங்க, குறையெல்லாம் எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குன்னா அப்படியே வளர்த்துக்கங்கன்னு விட்டுருவாங்க. ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பனிமலை பகுதிகளில் கொண்டு போய் போட்டுருவாங்க, தானாகவே குழந்தை இறந்து போயிடும். அந்த வகையில் அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களோட சமுதாயத்தில் குறைகளே இல்லாத மனிதர் இருக்கிறது மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. இது வந்து அப்பயும் நடந்திருக்கு. இதை வந்து என்ன அப்படின்னா, இப்படி ஒரு விஷயத்தை இங்கே வந்து சொல்கிறாங்க. குரோமோசோம் சாரா மரபு கடத்தல், சைட்டோபிளாச வழி மரபு கடத்தல். சில பண்புகள் குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, தொற்று உயிரி, பிளாஸ்மிட், இது மூலமாக கடத்தப்படுகின்றன. இதெல்லாம் வந்து மெண்டல் விதிகளுக்கு கட்டுப்படாதவை. இது குரோமோசோம் சாராத மரபு கடத்தலாக வருது. அந்த மரபு கடத்தல் பூராமே தாயின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண் பெண் ரெண்டு பெற்றோரோட குரோமோசோம் மரபணுக்கள் மூலமாக கடத்தும் போது ரெண்டு சேர்ந்து இருக்கும். ஆனால் இங்கே அந்த விந்து செல்களில் இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தை விட கருமுட்டையில் சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பெண் தன்மை தாயினுடைய இது அதிகமாக இருக்கும். சைட்டோபிளாசத்தில் மரபு கடத்தல் அலகுகள் இருந்தால் அவை சேய் உயிரிகளுக்கு முட்டைகள் மூலம் கடத்தப்படுகின்றன. எனவே சேய்கள் தாய் சார்ந்த விளைவை கொண்டுள்ளன, தந்தையோடது வந்து இருக்காது. குரோமோசோம் மரபணுக்களின் மரபு கடத்தலுடன் இது வந்து ஒத்துப்போவது இல்லை. உட்கரு சாராத அல்லது சைட்டோபிளாசவழி மரபு கடத்தல் என இது அழைக்கப்படுகிறது. தாய் சார்ந்த தாக்கத்தை இது கொண்டிருக்கின்றது. இந்த குரோமோசோம் சாராத மரபணுக்களை சமமாக அளிப்பதில்லை. அதனால் மெண்டலின் மரபு கடத்தல் விதியிலிருந்து மாறுபட்ட முடிவுகள் கிடைக்குது. எடுத்துக்காட்டாக லிம்னேயா நத்தை ஓட்டின் சுருள் தன்மை, பாரமிசியத்தின் கப்பா துகள், இதெல்லாம் எடுத்துக்காட்டாக வருது. இதுக்கு அடுத்தது இன மேம்பாட்டியல். இன மேம்பாட்டியல், புறத்தோற்ற மேம்பாட்டியல், சூழ்நிலை மேம்பாட்டியல். முதல்ல இன மேம்பாட்டியல், யூஜெனிக்ஸ். இப்போ மனித இனத்தை மேம்படுத்துறதுக்காக இந்த பிரான்சிஸ் கால்டன் அப்படிங்கிறவர் 1885வது வருஷத்தில் இதை வந்து சொன்னார். இதுக்கு பேர் வந்து அவர் நல்ல பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்றுக்கு வந்து வளராக்க முறை அல்லது நேர்முறை மறை இன மேம்பாட்டியல், இன்னொன்று கட்டுப்படுத்தப்பட்ட முறை அல்லது எதிர்மறை இன மேம்பாட்டியல். அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறது. அதில் நேர்மறை இன மேம்பாட்டு எல்லாம் என்னென்ன விஷயம் வருது அப்படின்னு சொன்னால், அந்த இது வந்து நிறையாது. இதில் வந்து கற்பனை விஷயம் தான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விரும்பத்தகுந்த பண்புகளை பெற்றவர்களுக்கு சின்ன வயசுலே திருமணம் செய்யணும், நிறைய குழந்தைகள் அவங்களுக்கு பிறக்கணும். அதே மாதிரியாக நாட்டில் வந்து அந்த நல்ல சிறப்பாக இருக்கிறவங்களுடைய விந்துசல் அண்டசல் வங்கிகளை வந்து நாம் நிறுவ வேண்டும். அந்த இன மேம்பாட்டியல் கொள்கைகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். சுற்றுச்சூழ்நிலைகளை மேம்படுத்தணும். இது சம்பந்தமான ஆய்வுகளை முன்னெடுத்து செல்லணும். இது எல்லாமே என்னென்னா நேர்மறை. எதிர்மறை அப்படின்னா குறைபாடு உள்ளதுகளை குறைச்சிடணும், குறைபாடுடைய வளர்கிற பிளாசத்தினை சமூகத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். அப்போ அதுக்கு என்னென்ன செய்கிறது? அப்போ குறைபாடுடையவர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அவங்களுக்கு திருமணம் செய்யக்கூடாதுங்கிற மாதிரியாக வருது. அதுக்கு அடுத்தது இன்னும் மோசமான விஷயம், குறைபாடுடையவர்களை மலடாக்குதல், உள் வருகையை கட்டுக்குள் வைத்தல், வெளியிருந்து ஏதாவது வரக்கூடியது, திருமணங்களை முறைப்படுத்துதல். இதுக்கு அடுத்தது புறத்தோற்ற மேம்பாட்டியல். புறத்தோற்றம் அப்படிங்கிறது நோய் வந்ததை சரி பண்ணுறது. இது 1960வது வருஷத்தில் ஜோஸ்வா லெடர்பர்க் அப்படிங்கிறவர் வந்து சொன்னார். இதன் பொருள் இயல்பான தோற்றம், பாரம்பரிய நோய்களான இந்த ஃபினைல் கீட்டோனூரியா இது மாதிரியான நோய்கள் மனிதர்கள்ட்ட இருக்கிறத சரி செஞ்சு புறத்தோற்றத்தை மேம்பாடு செய்வது. இதுக்கு பேர் வந்து
யூஃபெனிக்ஸ். அதே மாதிரியாக இதுக்கு முன்னால் உள்ள அந்த எதிர் நேர்மறை இன மேம்பாட்டியல் இருக்குது,